கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சனாதானத்துக்கு என்னுடைய டெஃபினேஷன்லாம் ஒன்று கிடையாது. சனாதானம்னு தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் நான் பேசியிருக்கிற ஒருத்தர் வந்து பேட்டியம் எடுத்துக்கிறாங்க, நான் திரும்பவும் சொல்லலாம். சனாதானம் அப்படின்னு சொன்னால் மக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களால் உருவாக்கப்பட்டதுலேயே என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குதோ அவங்களுக்கு ஏற்றதெல்லாம் முதல்ல எடுத்துப்பாங்க. சௌகரியமாக இருக்கிறவங்க சௌகரியமாக இருக்கிறத அப்படின்னு தானே. அப்போ இங்கே மனிதன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனிதனுமே ரெண்டு பேர் ஒன்றாகிறாங்கன்னு வச்சிங்களேன், சர்வாதிகாரம் இழைவிடும். ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் என்ன ஓடும், சர்வதிகாரம். நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு. சில பேர் விட்டு கொடுக்கறதுல பெரியவன் சொல்லிவான், சில பேர் அது ஒரு அதில் ஒரு பணிவாக இருக்கிறதுல நான் பெரியவன், என்னை விட ஒரு பணிவானவங்க இல்லை அப்படி ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் தன்னை சாட்டிஸ்ஃபைட் ஆகுவான். இன்னொருத்தர் நான் சொல்கிறதால மற்றவங்க கேட்கணுன்றதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகுவான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தான்னா ஒருத்தன் பணிவாகவே இருப்பான், ஒருத்தன் சொன்னால் செய்வான். சேர்ந்துட்டானுங்களா, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு வாழ்ந்தனே வரும்போது ஒரு செட்டிங் ஆகுது. அப்படி செட்டிங் ஆகும்போது இவன் அப்படி அவன் அப்படி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறானுங்க. ஏன்னா டூல் இல்லை அவனுங்களுக்கு, மனுஷனை தான் டூலாக மாற்றணும். இப்போ வர்ணாசிரமமும் அதே தான். இப்போ சனாதானன்றது தானாக தோன்றியது, வர்ணாசிரமம் அதில் தோன்றுச்சு. இப்போ வர்ணாசிரமத்தை ஆர்கனைஸ் பண்ணி மனு சொன்ன உடனே ஒரு ஆர்கனைசர் கஷ்டம் அவனுக்கு, அதை வச்சுன்னு இவன் பண்ணுகிறான். இப்போ சனாதானம்னா பழமையானதுன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கின்னு வாழ்ந்துனுக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு கோயிலுக்கு போகிறான், கொட்டைக்கு போகிறான், ஜானியெல்லாம் ஒத்துனுக்கிறான். ஆனால் பிரச்சனை பெருசாக பண்ணுறது இல்லை. ஜாதி தீர்வுகள்லாம் வரும்போது குளத்தில் வந்து குளிக்கூடாது, இந்த பொம்பளை ஜாக்கெட் போடக்கூடாது, வெளியே வரக்கூடாது, இப்படிலாம் ஒருத்தன் சொன்னான்னா காலப்போக்கில் எல்லாம் மாறிந்தான் வருது. அப்போ சனாதானம் மாறிந்தான் இருக்குது அப்படி தானே. அப்போ மாறக்கூடியது தான் சனாதானம். மாறாதது எது அப்படின்னா, கடவுள் ஒன்று, அவன் அவன் புரிதலுக்கு அவன் அவன் வாழ்வான். ஒத்துக்கிறானா ஒருத்தன் மடையன் தானே ஒத்துப்பான், ஏய் செருப்படாதானா ஒத்துக்கிறான்னா, அப்போ யார் அவன் தப்பியாது, ஒத்துக்கிற தகுதி தான் இருக்குது அவனுக்கு. ஒத்துக்கிற மாதிரி தானே வந்து, நான் ராஜா, நீ போய் வேட்டையாட்டுவா, நீ போய் சண்டை போடுன்றான். பைத்தியகாரம் தானே. இப்போ வீர சத்திரியர்கள்லாம் பெரிய அறிவாளிங்களா, செம முட்டால் என்ன, யார் யார்கிட்ட போய் யாருக்காக வேலை செஞ்சுக்கிறான். எவனோ ஒருத்தன் தேரில் உட்காந்து குதிரைகள் வெட்டுங்கள் வீரர்களையும் போய் வெட்டின்னு செத்துக்கிறான். பொட்டாட்டி புள்ளியெல்லாம் விட்டு வாழ் செஞ்சவனா அவன், நம்பர் ஒன்று பைத்தியம். அதை விட காட்டில் மேட்டில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் குறிகாரம் பெஸ்ட் இல்லை, அவரே அவர் பாட்டு எங்கேயோ போனார், பழத்தை பொறுக்கினார், சாப்பிட்டாரு, வாழ்ந்தார், நலதனுகிறாரு. இந்த போர் வீரர் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்றான், குடிகாருக்கு வரலாறு இல்லை, மொழி கூட இல்லை, அதனால் அவர் மட்டமாக வந்துங்கிறாரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. எங்கன்னா புளிய மரம் கச்சா பார்த்துக்கிறாரு, என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு சிம்மி போட்டு என்ன மாதிரி சிம்ரான்லாம் இப்போ போட்டு காட்டுறாங்க, அவங்களாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க தெரியுமா, அப்படியே பார்க்கறதுக்கே அப்படியே இருக்கும். மணிங்களாம் அவ்வளோ அழகாக போட்டு, கையிலலாம் ஒரு மணிங்களை போட்டு சிம்மி போட்டு, நான் பின்னாடியே போய்க்கிறேன், அந்த 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 சிம்மி இப்படி ஆடினு போகும். நீங்கள் பிசிக்கலாக சினிமாவில் தானே பார்த்துக்கிங்க, நான் பிசிக்கலாகவே பார்த்துக்கிறேன், சிம்மெலாம் போட்டு நந்தன் போகிறதெல்லாம். அப்போ எப்படி இருக்குது, அழகாக ஒரு சைடில் ஒரு பேக் மாதிரி ஒரு டப்பா ஒன்று வச்சுருப்பாங்க, குழந்தை ஊருக்கு போய்ட்டு அது ஒரு கட்டிருப்பாங்க, டப்பா இருக்கும், குழந்தை இருக்கும், கை விஷயம் நடப்பாங்க, நல்லா இருக்கும் நடையெல்லாம். என்ன செய்யுது, நம்ம குறிகார போகிறக்காம போயிட்டோம், வாழ்ந்துருக்கலாம். இப்போ சனாதானனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிகாரங்களாக வாழ்கிறதா எப்படி வாழ்கிறதா, குறிகாரங்கிட்ட போய் சனாதானனா சொல்லுவான், பைத்தியம் லூஸுங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏதோ பண்ணுக்குதுன்னுவான். இவனை போய் கேட்டானா சொல்லுவான், அது லூஸு, அது சரியாக வாழ அது வீடே இல்லைன்னுவான். வீடு மட்டும் வச்சுருந்த சாபம் எந்தாரு, இப்போ ஒருத்தன் ஒரு கோட்டே போட்டுக்கிறான், நீ எத்தனை வீடுனா சொந்தமாக வச்சுருக்கலாம், நீ செத்துட்டு எனக்கு உனக்கு ஐஸ் பாக்ஸ் வாடகை தாண்டான்றான். நான் ஒன்றே என் பண்ணிட்டு சொல்லிட்டேன், நோனோ இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அப்படி செத்துட்டு கத்துட்டு என்ன பண்ண, நீங்கள் சொந்தமாக ஐஸ் பாக்ஸை காசு குத்து வாங்கி இன்னும் வாடகைலாம் கொடுக்கக்கூடாது, வீடு நண்டு வீடு கட்டி வச்சிடல, ஒரு ஐஸ் பாக்ஸை வாங்கி என்ன பண்ணுங்க, நீங்கள் வாடகைலாம் எடுக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டேன். ஐஸ் பாக்ஸில் வைக்க ஏன் வாடகை, தப்பு இல்லை, அது மட்டும் ஏன் வாடகை வைக்கணும், அது என்ன பண்ணலாம், அட்டால் சேவம்போது யூஸ் பண்ணிக்கலாம் தானே, இல்லை செகண்டில் விற்றுக்கலாம் தானே. இப்போ சனாதானன்னா என்னடானா, நான் என் புரிதலுக்கு வாழ்வேன் அப்படி தானே, அவங்கவுங்க புரிதலுக்கு தான் வாழ்வோம், அதை தான் நான் சனாதானமாக ஏற்றுக்கிறேன். நான் சனாதானத்தை ஒத்துக்கிறேன் எப்படின்னா, அவன் அவன் புரிதலுக்கு தான் அவன் வாழ்வான். நீ என்ன தலைகள் உருண்டு, ஒருத்தன் வந்தான் செருப்பு போடாமே மாட்டு வச்சுன்னு வந்தான், டேய் செருப்பு போடுறேன்னா போட மாட்டேன், ஏன்டானாக்கா நான் ஐயர் வீட்டில் வேலை செய்கிறேன், ஐயர் வீட்டில் தானே வேலை செய்கிறேன், இங்கே வந்து இங்கே செருப்பு போடுறதுக்குடா போட்டுக்கிட்டா, மாடு காணும் தேடுறான், செருப்பு போடுறான், நான் ஆயுர் வீட்டில் வேலை செய்கிறேன்றாயா, என்னத்தை செய்த அந்தளவுக்கு ஐயர் பயன்படுத்தி வச்சுக்கிறாரு, நம்ம ஐரிய மயிர் நின்றுக்கிறோம், இவன் ஆயுர் வீட்டில் வேலை செய்கிறேன் செருப்பு போட வைக்கிறான், என்ன செய்யலாம். இப்போ இந்த சனாதானத்தை நான் என்ன செய்தேன், அதனால் ஒழிப்போம் கழிப்போம் மழிப்போம்ன்றதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு தானே அவங்களே சொல்கிறாங்க. பெரம்பலூர் பிறந்த ஒரு பிறந்து வளர்ந்துங்கிற ஒரு ராஜாவை எடுத்துன்னு போய் வேறு எங்கேயோ ராஜாவாக நிற்க வைக்கிறீங்களே,
அப்படின்ட்டு அதான சனாதானா? அப்போ ஆளாளுக்கு ஒன்று ஏமாத்தது ஒரு ஒருத்தர் வார்த்தைங்களை ஜாலகம் வச்சுக்கிறான். சனாதானம் மாறாததுன்னா புரிதல் மாறாது. நீங்கள் இன்னும் தான் கசிக்கு பூஞ்சோலாம் தான் பண்ணுவான் அவன் அறிவுக்கே அப்படித்தான். நீ செருப்பு போடுறனா மட்டும் கேட்பானே, ஏன் கேட்க மாட்டான், ஒத்துங்கண்ணா ஆண்டே அப்படின்ட்டான். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வரணும்னா எங்கேருந்து வரான்? அப்போ கடவுள் புரியணும், வாழ்க்கை புரியணும், பிறந்தா நான் செத்துருவேன்னு புரியணும், சந்தோஷமாக வந்துட்டு போத்தி என்னுடைய டார்கெட்னு எனக்கு புரியணும். புரிய மாட்டேங்குது, சொன்னால் மட்டும் புரியுதா? நான் இவ்வளோ சொல்கிறோம், இல்லைடா எங்காள்றான்றான், எங்கள் தலைவர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான் அப்படின்றான். தலைந்தும் தருதலையாக தெரியுதுங்க, என்ன தசையுது தலகுது தருதலையாகுது. இப்போ சனாதனா தருதலை கிடையாது, தலையை சரியாக பயன்படுத்தினா யார் அவன்? பிராமணன். இவ்வளோ தான் விஷயம், தலையை சரியாக பயன்படுத்துங்களா? தலை ஒன்று இருக்குதுன்னாக்கா தலையை விட்டு தோல் மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சின்னா என்ன பண்ணுறத? அப்போ யார் அவன்? அப்போ சத்திரனாக மாறிடுறான். எல்லாம் கிடையாது, இடுப்பு தாங்குது, வேலை தாங்குது, வேலை தான் செஞ்சுக்கணுன்னாக்கா வைசீசன் ஆகிட்டான். கால தாங்குது, எல்லாத்தையும் தான் என்னென்னா சூத்திரனா. நம்ம பஞ்சமி நாளை சேர்த்து வாழ்வாஞ்சே அது எல்லாம் போ. ஆ, நம்மலாம் பஞ்சமர், நான்லாம் பஞ்சமர். நான் வர்ணத்திலேயே சேராத ஒருத்தங்கிறான். ஆ, யார் அவர்? பஞ்சமர். நம்ம பஞ்சமர் இருக்கத்துலேயே கடைக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிப்போம். நாங்கள் தலையை அனுபவிப்போம், தோலை அனுபவிப்போம், இடுப்பு அனுபவிப்போம், காலை அனுபவிப்போம், எதையும் மிச்சம் வைக்கிறது இல்லை. தலையில் கிஸ்ஸு, தோலில் இடி, இடுப்பில் வேலை, காலில் பின்னிப்போம். ஒத்த ஒன்றும் ஒருத்தில் பஞ்சமே இருந்தாங்க. சனாதானம்னா என்னன்னா பர்ஃபெக்டாக செக்ஸ் பண்ணுறது. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நான் புரியலன்னா பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுவேன், கிஸ் மட்டும் தான் குத்துட்டு வந்துடுவேன்னா பாவம். தோல்லாம் தொட மாட்டேன், மேலே தான் வேஸ்ட்டுன்னா வேஸ்ட்டு தான். இடுப்பை பேசக்கூடாது, அதுதான் நானும் பேசி வச்சுக்கிறேன். ஆ, இதில் வர உங்கள் அம்மா வச்சுக்கிற போட்டு உங்கள் அம்மா வச்சுக்கிற வழியில் நின்றுக்கிறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.